Shankar IAS, we help you to fulfill the dreams of IAS examination. இரும்புல இருந்து உருவாகிற துரு கொஞ்சம் கொஞ்சமா இரும்பவே அழிச்சு நாசப்படுத்துற மாதிரி மனுஷ இதயத்தில் உருவாகிற துன்பம் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அது நோயாக மாறி மனுஷனுமே அழிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த மாதிரி விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சம் மக்கள்கிட்ட குறைக்கிறதுக்காக ஒரு சின்ன பண்ணி தான் நம்மளுடைய அசத்த போயார். ஏன்னா இப்போ ஆஸ்திரேலியாவெலாம் பெரிய வசதியான கண்ட்ரியெல்லாம் என்னென்னமோ வச்சுருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் நகைக்கும் பறவைன்ற ஒரு பறவை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் நோயாளி இருக்க அந்த இடத்துல வச்சுட்டு அது ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் சிரிக்குமா ஹா 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 அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப காஸ்ட்லியான, நம்ம அதை கொண்டு வந்து வளர்க்க முடியாது. அது காலையில் அதுக்கு உணவே 4 பச்சைப்பாம்பு, எங்கே போக முடியும்? அவ்வளோதான், நம்மளை கடிச்சு தின்னு போயிடும். அது செய்ய முடியாது. ஏன்னா சில அது கடிச்சுன்னா அப்புறம் வைத்தியம் பார்க்க போகணும். வைத்தியம் பார்க்க போனால் என்ன கொடுமை நடக்கும் தெரியும்? முன்னாடிலாம் வைத்தியம் கிராமத்து வைத்தியம் நடக்கும். ஒரு ஆளுக்கு காலில் காயம் பட்டுருச்சு, போனார் வைத்தியத்தை போனோன்னா அவர் அப்பா ஒரு முக்க வைத்தியம் இருக்குது, வழுக்கத்தை இலைன்னு ஒன்று இருக்குது, அவர் வழுக்கத்தை இலையை வச்சு கட்டு தம்பி அப்படின்றார். இவனுக்கு காதில் வழுக்க தலைன்னு கேட்டிருக்கும் போல், எங்கடா வழுக்க தலைக்கு நம்ம ஓடுறது அப்படின்னு சொல்லி விடிய விடிய உட்காந்து முழிச்சிக்கிட்டு இருக்கான். வழுக்கு தலையம் எங்கே பார்க்குறது, அடிச்சு போடுவாங்க சொல்லி நைட்டு படுத்திருக்காரு. பக்கத்தில் மாமனார் படுத்திருந்தார் அன்னைக்குன்னு வீட்டுக்கு வந்தவர். அவர் தலை அப்படியே பல பல பலன்னு அப்படி ஒரு வழுக்கத்தலை அப்படி லைட்டுக்கு அதுக்கு மின்னிருக்கு. இன்னைக்கு இதை விட்டுறக்கூடாது வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் காலை கொண்டு போய் அவர் தலையை வச்சு ஒரே கட்டு கட்டிருக்காயிருக்கு. அவர் கதறி ஐயோயோ அப்பப்பா அப்படின்னு சொல்லி தப்பி எந்திரிச்சு வீடவே ரெண்டாக்கி பூரா அங்கே வந்து எந்திரிச்சிட்டாங்க. என்ன 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 அப்படிலாம் ஏன் இப்படி செஞ்ச? இல்லைம்மா, காயத்துக்கு இந்த மாதிரி வழுக்கத்திலையை வச்சு கட்ட சொன்னார். அது வழுக்கத்தை இலை மாப்பிள்ளை ஏன் மாப்பிள்ளை இப்படி செஞ்சு எங்கே அவர் அந்த வைத்தியரை சொல்லி வைத்தியரை தேடி போனார். எதுவும் அடிக்க போகிறீங்களா? இல்லை இல்லை, அதெல்லாம் அடிக்க செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வைத்தியர் காலில் போய் கும்பிட்டு விழுந்தார். வைத்தியரே ரொம்ப நன்றி, என்ன நான் தான் எப்படி சொல்லிட்டு நன்றின்றீங்க, நல்ல வேலைக்கு வழுக்கத்திலையே வச்சு கட்டுன்னு சொல்லியிருந்ததுனால தப்பிச்சேன். வழுக்கத்திலையே நசுக்கி வச்சு கட்டுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா என்ன ஆயிருப்பண்டா சண்டால பாவி ஒரு வழியாக புழைச்சண்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமூச்சு விட்டுருக்கார். அப்போ பாரு, ஒரு சின்ன அந்த வைத்தியம் முறையெல்லாம் குழப்பமாக போயிடும். ஏன்னா ஒரு நேரத்தில் எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. ஹஸ்பண்ட் இறந்து அடக்கம் பண்ணுறக்காக கொண்டு போயிருக்காங்க, சவப்பட்டியில் வச்சுருக்காங்க. பார்த்து அந்த அம்மா அதிர்ச்சி, எங்கே எங்கள் வீட்டுக்காரர் புழுக்கலை ட்ரெஸ் தாங்க போடுவார் ஆசைப்பட்டு அவர் சாகும்போதாச்சும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டேனா, அந்த பக்க சவப்பட்டியில் போட்டுருக்காருல அவர் அந்த புழுக்கலை சட்டையை இவருக்கு மாற்றிவிடுங்க அப்படின்னு திரும்பவங்களையும் மாற்றிட்டாங்க. எப்படிங்க அவ்வளோ வேகமாக மாற்றினீங்க சட்டையை? சட்டையை மாற்றலைங்க, தலையை மாற்றணும் அப்படின்ட்டுருக்காங்க. எவ்வளோ தலையை பிடிக்கி டக்குன்னு இதில் ஓட்ட வச்சு அவங்க சவப்பட்டியை தூக்கி உள்ள அடைச்சி விட்டு. அப்படி இந்த நேரத்தில் இப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. யார்கிட்டே கேட்டு பாருங்களேன், ஒரு ஆள் சொல்லியிருக்காங்க பயங்கரமான கோவக்காரங்க அவர். இவன் போய் கேட்டான், நீங்கள் பயங்கரமான கோவக்காரம்ல எவன் மடையன் சொன்னது? அவனை கொண்டு போய் அவனை சங்க கடிச்சு ரத்தத்தை குடிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கான். அவன் கூட 50% சொன்னான், உன்னை பேச்சு கேட்கும்போது 100% உண்மையாயிடுச்சு தெரிஞ்சு வச்சுல. அப்படி வேறு இதில் பேச்சில் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம மேடை பேச்சுக்கெல்லாம் பேச போகிறோம். சில குழப்பமானவத்தெல்லாம் ஒவ்வொரு இடையாக்கும் மாறும். இப்போ சென்னையில் ஒரு பாசை, மதுரையில் ஒரு பாசை, இங்கே ஒருவருக்கும் அன்றைக்கு ஒரு ஆள் சொல்கிறார், அது கொண்டுட்டீங்க போங்க, அது என்ன செத்து போனாங்க என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு வார்த்தை, நல்லா பேசணும் நல்லா பேசணும். இன்னும் சில கிளப்பிட்டீங்க, ஒரு உண்மையிலே கிளப்பிட்டார். 1000 பேர் உட்காந்தாங்க, 500 பேர் பேசியே கிளப்பியிருக்கேன் அந்த மனுஷன். இன்னொன்று, சென்னையில் ஒரு பாசம் இருக்குது, இன்ன வரைக்கும் கட்டு ரொம்ப ரசிப்போம். ராத்திரியும் போயிட்டு ஒரு நிகழ்ச்சி நல்லா ஸ்டேஜில் பண்ணார்னா அவர்கிட்ட வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி பண்ணுவார். பண்ணி முடிச்சுனா அடடா சான்ஸே இல்லைங்க அப்படின்னு, பாவி சான்ஸுக்காக தானே நான் பண்ணேன் அப்படின்னு இன்னொரு வாய்ப்பு வந்துருக்கு. அப்படி மொழி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறத வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா அம்மா அந்த மொழி மாற்றத்தை சின்ன வயசில் பழகிக்கிறோம், அது பள்ளிக்கூடத்தில் தான் ரொம்ப கற்றுக்குறோம். கேட்டு வார்த்தையாக சொல்லியிருக்காரு, பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு உதவி செய்ய பற்றி சொல்கிறார். இப்போ ஒரு ஆள் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டா முதலில் அவர்கள் தலைமுடியை புளித்து தான் இழுத்து வந்து காப்பாற்ற வேண்டும். சார், அவன் மொட்டை தலைனா? சரி, முடி முளைக்கிற வரைக்கும் அங்கேயே காத்திருந்து இழுத்துட்டு வாடா, இழுச்சா அப்பல ஏதாவது சொன்னால் சரி நிகழ்றா அப்படின்னுக்கார். எங்கள் விவரத்தை பாயிண்ட் அவரை தானே நடிக்கிறதுக்காக. இப்போ ஒவ்வொரு வாத்தியாருக்கு ரெடிமேடாக பதில் வச்சுருப்பேன். தமிழ் வாத்தியார் வந்துட்டு சொல்கிறார், ராவணனுக்கு 10 தலை. சார், ஒரு நிமிஷம், ஒரு சின்ன சந்தேகம், ஏன் இப்படி இருக்கணும் மாணவர்கள் சந்தேகம் கேட்க வேண்டும், கேள் பார்ப்போம். 10 தலைன்றீங்களே, அவன் எப்படி குப்பறக்க படிப்பான்? அது இதாவே அவங்களுக்கு 10 தலைன்னு பரிச்சல் அத்தையும் கேட்க போகிறாங்க. அவனுக்கு சாம்பு என்னாச்சு சார், என்ன என்னாச்சு, எப்படி சார் மல்லாக்கப்படுப்பார்னு சொல்லி இவரை குழப்பி விட்டேன். ஆமாம், அது ஒரு பக்கம் நாயமாத்தியா இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டார். என்ன தரா, ஏன்னா என்ன தனி அவங்களுக்குன்னு படித்து போண்டியிருக்கோம், இப்படித்தான் கேட்பான் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படி இருக்கும் எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்கள் எத்தனை சொல்பா சுரேஷ் அப்படின்ட்டா. 10 வயசாச்சு தமிழ் எழுத்து வகைகள் தெரில, 55 வயசாச்சு உங்களுக்கே தெரியல, 10 வயசு எனக்கு எப்படி சார் தெரியும்? அப்படியே ரைட் தம்பி, உட்கார் உட்கார். ரொம்ப பதில் அறிவுபூர்வமாக கேட்டால் உட்கார், நல்ல வழி பயமாட்டார். உட்கார், நீ சொல்லுப்பா தமிழ் எழுத்தின் வகைகளை சொல்லு. சொல்லு. தெரியல சார், நானே சொல்கிறேன், ஏன்னா கேட்டால் எப்படி சொல்லான்னு சொல்லி. ஆயுதெழுத்து, மெய்யெழுத்து, உயிரெழுத்து, இதெல்லாம் கேட்க வேண்டிய என் தலையெழுத்து கடைசியில் பஞ்சில் ஒருத்தேன். பா வகையில் சொல்லுப்பா, பா வகையில் வாச்சு சொல்லு. ஆசிரிப்பா, வஞ்சிப்பா, அப்பா போதும்ப்பா, உன்னோட ஒரே தொந்தரவுப்பா. இவாட்டுக்கு பெரியப்பா சித்தப்பான்ட்டு அப்பா வகையில் சொல்லுவீங்க போல, என்ன பாடமோ என்ன இதன்னு சொல்லி வெறுக்கிறாங்க. பாடத்தை கண்டாலே
அதில் இந்த இங்கிலீஷ் வாத்தியார்லாம் நாங்கள் படிக்கும்போது எதிரிய மாதிரியே பார்ப்போம். இப்படியே போடாருனா நம்பியார் போகிறான்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். காரணம் அவர் வந்தாருன்னா அதுவும் சொல்லுவாங்க, என்னங்க இங்கிலீஷ் வாத்தியாரியா வெறுக்கிறீங்க, அவர் என்னங்க இங்கிலீஷ்லேயே நடத்துறாரு, அப்புறம் இங்கிலீஷ் வாத்தியார் இங்கிலீஷாக நடத்துவார், குழப்பமாக இருக்காங்க, அப்புறம் இங்கிலீஷ் என்ன செய்ய முடியும். அப்புறம் ஏபிசிடி சொல்கிறான்னா அதில் ஒருத்தன் பிசிடியிலேருந்து ஆரம்பிப்பேன், ஏ தொடமாட்டேன், ஏண்டா ஏ வயது வந்தவருக்கு மட்டும்தான் அதில் அறிவுபூர்வமான நம்ம நினச்சி பார்த்துக்க முடியாது. அப்புறம் இப்போ சயின்ஸ் வாத்தியார் வரார், அவர் ஆரம்பிக்கிறார். சயின்ஸ் வாத்தியார் உட்காந்துட்டு தேல் தேல் கொட்டிருச்சுன்னா முதல் என்ன செய்ய வேண்டும், முதல் லீவை போட வேண்டும், அப்போ தான் நம்ம வைத்தியத்தை பார்க்க முடியும். உட்கார் உட்கார் தம்பி, எறும்பு வந்து சுறுசுறுப்பானது, முதலில் வந்து சுறுசுறுப்பாக இருந்து தானியங்களை குளிர்காலத்தில் சேர்த்து வைக்கிது, அப்புறம் என்ன செய்யுது, அப்புறம் யாரோ மிதித்து நசிக்கப்படுறார்கள். சரிடா உட்கார் உட்கார், எங்கே இதுக்குன்னு தனியாக எங்கே டியூஷன் டியூஷன் போகிறீங்களாடா, கழுவுரமில்ல நழுவுரமினாலோட இருக்கீங்க புறா பேரும். அடுத்து வரலாறு வாத்தியார், அக்பர் அரியணையில் ஏறியதும் என்ன செய்தார், உட்கார்ந்தார், ஒரே வரிதார் உட்கார்ந்தார், சரி உட்கார்ந்தார் உட்கார். ஏன்னா அந்த சொல்லுவாங்க, பகல்லே பசு மாடு தெரியும், அவனுக்கு இருட்டில் எப்படி எருமாடு தெரிவிச்சு, அவனே ஒழுங்காக சொல்லி, அப்புறம் ஒவ்வொருத்தரும் கேட்க அப்படித்தான் வருவாங்க, அதிரியவனம்மா கட்டுக்கிட்டே இருக்கார், அவர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, கணக்கு போட்டு கணக்கு போட சொல்லியிருக்காரு, போட்டுக்கிட்டு சும்மா உள்ளம்ல என்னடா அது கணக்கு புளிங்க அப்படித்தான் போட்டுக்கிட்டு இருக்கான். அது ஒரு என்ன நினச்சி பார்த்துருக்குமா, நம்ம வருஷம் பூரா கணக்கில் புளின்ற சொல்லிட்டு விரும்பு வீட்டுக்கு போயிருக்கோம், அவன் அன்னைக்கு தான் உண்மையாக விளக்கிருக்கான், நாலு நாலு எவ்வளவு பா, அது ஐந்தாவது இருக்கலாம் இல்லை ஆறாவது இருக்கலாம், அது உங்கள் அப்பா வானிலை அறிவிப்பாளரா, ஏட்டா இருக்கலாம்டா நேரம் ஏதாச்சும் ஒன்று போடுங்கடா, ரெண்டு திராட்சி நாலு திராட்சி எவ்வளவு, எங்கள் வாத்தியார் வந்து கொய்யாப்பழத்தை பற்றி அடிச்சிருக்காரு, நீங்கள் என்ன திராட்சியை பற்றி சொல்கிறீங்க, கணக்கு சேர்த்தா ஒன்று தான், அது என்ன திராட்சினா கொய்யாப்பழம்னா, மறந்துட்டார் இனி வாத்தியார் இருக்கு எனக்கு பிரயோஜன முடியாது. பரீட்சை நடக்கும்போது நடக்கும், முடிச்சோடனே என்ன சார் எனக்கு பதினேழு மார்க் போட்டிருக்கீங்களே, அது நூற்றுக்கு போட்டிருக்கீங்களா இல்லை ஐம்பதுக்கு போட்டிருக்கீங்களா, நூற்றுக்கும் போடல ஐம்பதுக்கும் போடல, உன் மேலே உள்ள பரிதாபத்துக்கு போட்டிருக்கீங்க, போ பொழைச்சிட்டு போடா பொழைச்சிட்டு போ. ஏன்னா அன்றைக்கி லஞ்ச் பீரியட் விட்டோன்னா வாத்தியார் லஞ்சு இதில் போயிட்டு அவர் பையில் இருந்த நூறுரூவா இல்லை தொண்ணூறுரூவா எடுத்துகிட்டு போயிட்டான், யாரா அப்படின்னு கேட்டார், சார் நான் தான், ஏன் எடுத்த, நீங்கள் நூற்றுக்கு தொண்ணூறு எடுக்கணுன்னீங்க, அவர் பாடத்தில் இருந்தாண்டா பையிலேருந்து எடுத்துகிட்டு போயிருக்கான், கும்பிட்டார், நான் வந்து ஏதாவது இழந்த பிரயாவாரம் கூட போச்சு புழப்பு ஓட்டிக்கிறேன்டா, உங்கள்கிட்ட சாவாசம் பண்ணி நான் சாக முடியாது, நான் பொருள் இழந்துட்டு போகிற அளவுக்குலாம் அந்தளவுக்கு கேட்டில்லன்னு ஓடிய விட்டார். ஏன்னா நகைச்சு என்பது வந்து திருவிழாவில் கிடைக்கும் இல்லை மக்கள் நிறையா சந்திக்கிற இடத்துல கிடைக்கும், லவ் பண்ணுறப்ப அது நம்ம சொல்லி ஆரம்ப இளைஞருக்கு அடிக்கடி உட்காந்து பேசுகிறேன், அந்த பிள்ளை சொல்லுது, எங்கே என்னை கைவிட்டுற மாட்டீங்கல்ல, கண்டிப்பிட மாட்டேன்டி, சொல்ல முடியாது உங்களால் நம்ப முடியாது, உங்கள் அண்ணன் இப்படி தான் சொன்னார் கடைசியில் விட்டுட்டு போயிட்டாரு, இப்போ உங்களை நம்பிக்கிட்டு இருக்கேன், அதே அப்போ வரிசை அவங்க பாரம்பரியமாக அதை கடைபிடிச்சிட்டு வந்துருக்காங்க, அது தெரியாமல் கட்டுக்கார், அப்புறம் சரிம்மா நீ கட்டின புடவையோட வந்தால் போதும், எங்கள் கட்டின புடவையோட வந்து என்னங்க செய்யுது, அப்புறம் எந்த மாற்று கட்டுறதுக்கு என்ன செய்யுது, பரவாயில்ல என் பொண்டாட்டி புடவை இருக்கு அப்படின்ட்டுருக்கான், அது அப்போ லவ் பண்ணுறதுக்கு ஏற்கனவே பொண்டாட்டி இருக்கான், அப்படி வந்துட்டு அப்புறம் இந்த பிள்ளை ஏன் சும்மா இருக்காது வாயை விட்டுப்புறோம், எங்க நான் ஒரு செல்ஃபோன் நீங்கள் ஒரு சிம் கார்டு என்ன ஒட்டுரும் பார்த்தியா, ஆமாம் உங்கள் தங்கச்சி ஒரு ரீசார்ஜ் கார்டு, உங்கள் அக்கா ஒரு பூஸ்டர் கார்டு, ஆனால் உங்கள் அப்பந்தே எனக்கு பெரிய ரேஷன் கார்டு, இடஞ்சலாகவே இருக்கான் கார்டாக போட்டுட்டு வரையான், அதான் காட்டு ஜோக்குன்றது போல் காட்டு தினர் அடிச்சுட்டு இப்போ பொண்ணுவாக்க கூட்டு வருவாங்க, தரகர புரோக்கர்லாம் கூட்டு வந்து அது வரையும் சார், எப்பவுமே பக்கத்து விட்டு பகச்சிக்கிற கூடாது, ஏன்னா அந்த பொண்ணுவாக்க வர்றப்போ முதல்ல அந்த வீட்டிலையும் போய் கேட்பாங்க பொண்ணு எப்படியும் அப்படின்னு சொல்லுவேன், பரவாயில்லங்க ரெண்டு ரெண்டு ரூபாய்க்கு பாப்கார்ன் வாங்கி கொடுத்தா அவட்டு எங்கே விட்டால் வருவான், அவன் ஏதாவது போட்டு விட்டு போயிருக்கான், அதனால் பக்கத்து என்றைக்குமே பகச்சிடக்கூடாது, இப்போ கவனமாக இருக்கணும், அது எப்படி உனக்கு தெரியும் ரெண்டு ரூபாய்க்கு பாப்கார்ன்னா, என் கூட எழுதுற வந்திருக்காள் அப்படின்னா ஜென்மத்து கல்யாணம் அப்படி, அதுதான் அவங்களுக்கு பயக்கூடாது. அப்புறம் ஒரு வழியாக பொண்ணு பார்க்க வந்தாங்க, பொண்ணு எப்படிங்க, பொண்ணு நல்லா சமைப்பா, மாப்பிள்ளை மாப்பிள்ளை நல்லா சாப்பிடுவா, நல்ல பொருத்தம், வேறு எது இருந்தால் சொல்லுங்கள், அப்படி வேறு நல்லா இனிப்பான செய்தி சொல்லுங்கள், பொண்ணுக்கு இனிப்பான செய்தி சொல்லுங்கள், பொண்ணுக்கு சக்கரை வியாதி இருக்குது, இதோட இனிப்பான செய்தி, சரி பரவாயில்ல மாப்பிள்ளை டாக்டர் தான் பிரச்சனை முடிச்சு வச்சிடலாம், சரி இப்போ மாப்பிள்ளையோட போட்டோ வேணுமே, என்னங்க கேட்குறீங்க, மாப்பிள்ளையோட போட்டோ கேட்கலாமா, அவர் என்ன சாதாரண ஆளா, எங்கே பார்த்தாலும் அவர் போட்டாதானங்க, என்னங்க சொல்கிறீங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்ட் உள்ள அவர் போட்டாதான் திருவிழா ஜாக்கிரதை இல்லை கரெக்டாக இருப்பார், இப்போ நான் கல்யாணம் பில் கொடுத்தாலுமா முடிச்சுட்டு இப்போ கல்யாணம் வேகமாக போகிறாங்க, இந்த மகால்னு சொல்லி எல்லாம் கூட்டிட்டாங்க, பார்த்தா அடுத்த மகாலுங்க அப்படின்ட்டாங்க, என்னங்க இந்த மகால்னு சொல்லி அந்த மகாலில், நீங்கள் தானே கல்யாணத்தை தள்ளி வைக்க சொன்னீங்க, தேதியை தள்ளி விடாங்கன்னா மகாலேருந்து தள்ளி வச்சுருந்துருக்காங்க, அப்படி அளவிட முடியாத அளவுக்கு இப்போ வந்து நிறையா விஷயங்கள் ஊடகங்கள்லாம் வந்ததுனால இயல்பாக ஏற்கனவே தமிழ் மக்கள் நகைச்சி இருந்தால் கூட இந்த மாதிரி நிகழ்ச்சி மூலம் மேலும் மேலும் நகைச்சுவாங்க தான், எங்கே பார்த்தாலும் புன்னகை பூத்து கொடுங்கன்னா குடும்பத்தில் குதுகலை உற்சாகமாயிருவானுங்க. வள்ளுவர் கேட்டார் ஒரு முறை, உலக அதிசயங்களே எது, உலக அதிசயம் ஒருத்தன் தொங்கு தோட்டம்ன்றான், ஒருத்தன் தாசுமகால்ன்றான், எதுவுமே கிடையாது அப்படின்றார், அப்புறம் எதுதான் உலக அதிசயம், நேற்று இருந்தவன் இன்று இல்லை இதுதான் உலக அதிசயம் அப்படின்றார், இது என்ன பெரிய விஷயம்னா குறிப்பிட்ட காலம் பெண்ணில் பிறந்து மண்ணில் மடிஞ்சு போகிறோம், இதுக்கிடையில் ஒருவருடைய மனுஷன் வாழ்க்கை 40 வருஷமோ 50 வருஷமோ மின்னல் வேகத்தில் கனவு மாறி போயிடுது, இதில் எதுக்கு உங்களுக்கு சண்டை சச்சரவு போகாமல் வக்கிற குணங்கள், இல்லை ஒருட்டு அன்பாக இருங்க அப்படின்வாங்க, எது அழகு அப்படின்வாங்க, எது அழகு, கைக்கு பிரேஸ்லெட்டு மோதிரம் போடுறது கைக்கு அழகில், ஒருத்தர் இல்லேன்னு கேட்கும்போது அவனுக்கு தன்னால் முடிஞ்சதை கொடுக்கும்போதே அந்த கைக்கு அழகு அப்படின்வாங்க,
உதட்டுக்கு லிப்ஸ்டிக் போடுறது உதட்டு கலவை கிடையாது. ஒருத்தர் ரொம்ப துன்பத்தில் துயரத்தில் இருக்கும்போது அவனை தட்டி தடவி ஒரு ஆறுதலாக ரெண்டு வாரத்தை அந்த உதட்டில் இறக்கி வைக்கும்போது அந்த உதட்டு கலகு அப்படின்வாங்க. அது மாதிரி வாழ்த்துங்கள், நீங்கள் மற்றவரால் வாழ்த்தப்படுவீர்கள். பாராட்டுங்கள், பாராட்டு பெறுவீர்கள். பிறரை மகிழ்வீங்கள், நீங்கள் மகிழ்விக்கப்படுவீர்கள் என்பார்கள். அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நாம் பிறரை மகிழ்வச்சு நாமல் மகிழ்வாக இருப்பதான் வாழ்க்கையிலே இன்பமான வாழ்க்கை என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் இதழில் 110 கோடி அபேஸ், ராஜ்பவன் விசாரணையில் எடப்பாடி பழனிசாமி, போதை நெட்வொர்க்கில் நட்சத்திரங்கள், சிக்கும் தமிழக பிரபலங்கள், திமுகவின் புதிய டீம் சமாளிப்பாரா ஸ்டாலின், பசித்த வயிறு உடைந்த இதயம், சத்யாவின் வாழ்வை மீட்ட உதவிக்கரங்கள், நக்கீரன் ஆக்ஷன் ரிப்போர்ட், அதிமுக கூட்டணி டமால், ரஜினியை நோக்கி ராமதாஸ், இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளுடன் உங்கள் நக்கீரன் இப்போது கடைகளில்.